எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் பிசினஸ் சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு ரொம்ப அதிகம் டிமாண்ட் இருக்கிற அதே சமயத்துல போட்டிகள் அதிகம் இல்லாத ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில நம்ம வீட்டில இருந்தே செய்யறதன் மூலமா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது என்ன தொழில், அதை எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பாக்க போற தொழில் மாட்டு தீவனம் தயாரிப்பு தொழில், அதாவது கவு ஃபீட் பிசினஸ். இந்த தொழிலுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு. அதே சமயத்துல போட்டிகளும் கம்மியா இருக்கிறதுனால இந்த தொழிலை நம்ம ஆரம்பிச்சோம்னா ஈஸியா முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா பாக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கவு ஃபீட் பிசினஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பவுடர், புண்ணாக்கு, தவிடு. அந்த தீவனத்தை பேக் பண்றதுக்கு தேவையான பிளாஸ்டிக் பேக்கிங் கவர், அப்புறம் இந்த தீவனம் உருவாகிறதுக்கு தேவையான கேட்டில் ஃபீட் மேக்கிங் மிஷின். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 45,000 ரூபாயில இருந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதை நம்ம டைரக்டா போயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல இந்தியா மார்ட் போன்ற ஆன்லைன் வெப்சைட்ல இருந்தும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லோ பட்ஜெட்ல இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனால 50 கிலோ மாட்டு தீவனம் தயாரிக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற மிஷினா இருந்துச்சுன்னா போதும். அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம 45,000 இருந்து வாங்கிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்பவே கம்மியான அளவுல மாட்டு தீவனம் தயார் பண்ணனா போதும். அதனால 50 கிலோ தயாரிக்கிற மிஷினே நமக்கு போதுமானதாக இருக்கும். மிஷினோட ரேட்டு, அப்புறம் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 55,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த தொழில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற 10க்கு 10 இடத்துலயே மிஷினை வாங்கி போட்டு ஆரம்பிக்கலாம். இல்ல நம்ம ஒரு தனியா ஒரு கடையும் கூட வாடகைக்கு எடுத்து அங்கேயும் கூட இந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிக்க முடியும். அடுத்தது இந்த மாட்டு தீவனம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். நம்ம வாங்கி இருக்கிற மக்காச்சோளம், புண்ணாக்கு, தவிடு இந்த மூணையுமே நல்லா நம்ம கைகளால கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற பொருட்களை கேட்டில் ஃபீட் மேக்கிங் மிஷின்ல கொஞ்சம் கொஞ்சமா போடணும். அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மிஷின் நமக்கு நல்லா கலந்து மாட்டு தீவனமா தயார் பண்ணி கொடுக்கும். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 1 மணி நேரத்துல 100 கிலோ வரைக்கும் மாட்டு தீவனம் தயார் பண்ண முடியும். எப்படி விற்பனை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ண மாட்டு தீவனத்தை 10 கிலோ, 25 கிலோ அப்படி இருக்கிற பேக்கிங் கவர்ல போட்டு தனித்தனியா பேக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்கிங்கோட ரேட்டை பாத்தீங்கன்னா 10 கிலோ மாட்டு தீவனத்தோட விலை 600 ரூபாயினும், 25 கிலோ மாட்டு தீவனத்தோட விலை 1,250 ரூபாயினும் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமா 10 கிலோ தீவனத்துல 5 பாக்கெட்டும், 25 கிலோ பாக்கெட்ல 5 பாக்கெட்டும் விற்பனை பண்ணோம்னா ஒரு நாளைக்கு தோராயமா 9,250 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதே போல நம்ம டெய்லி விற்பனை பண்ணோம்னா மாசத்துக்கு 2.25 லட்சம் வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு சேல் பண்றோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அடுத்தடுத்து நம்ம தீவனங்களை தயார் பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கவு ஃபீட் பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாட்டு தீவனத்தை சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நம்ம விற்பனை செய்ய முடியும். இந்த வீடியோவை பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியாஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. சோ நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.